ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே பார்க்க போகிற ரெசிபி உளுந்து வடை. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நல்லா உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒயிட் உளுந்து, நீங்கள் கருப்பு உளுந்துனாலும் எடுத்துக்கோங்க, நான் ஒயிட் உளுந்து எடுத்துக்கிறேன். கருப்பு உளுந்துனா இன்னும் நல்லது. அந்த உளுந்து கூட 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சுடுங்க 2 மணி நேரம். 2 மணி நேரம் ஊற வச்ச பிறகு கிரைண்டரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ரொம்ப தண்ணி ஊற்றுனா உளுந்து வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது எண்ணெய் குடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க தண்ணி. உப்பு அரைக்கும் போது உப்பு சேர்த்துடுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. நல்லா நைஸாக அரைச்ச பிறகு இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. அரைச்ச பிறகு அதில் வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. வடை வந்து தட்டும்போது நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், செக்கில் ஆட்டின எண்ணெய். வடையை நல்லா தட்டும்போது கையில் நல்லா உருட்டி எடுத்து இதேமாதிரி நடுக்கில் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஹோல் பண்ணி போட்டுக்கினேன். வடை வந்து நல்லா ஹோல் வடையில் வந்து ஓட்டை வடை நல்லா வரும். இதேமாதிரி தான் எல்லா வடையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். வேகும்போது கொஞ்சம் மேலே நல்லா இந்த வெந்து இருக்கு பாருங்கள், லைட்டாக மேலே வெந்து வருது பாரு, அந்த வந்து அந்த நேரத்தில் வந்து நீங்கள் திருப்பி போடுங்க வடையை. ஒவ்வொரு வடையும் அது மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வடையை நீங்கள் திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து வந்து கலர் வந்து ஈவனாக இருக்கும். இல்லைனா ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் டார்க்காகவும் அப்புறம் ஒரு பக்கம் வேகாமலும் இருக்கும். நல்லா ஈவனாக நல்லா வெந்த பிறகு இது மாதிரி எடுத்துடுங்க வடையை. நீங்கள் வந்து ஸ்லோவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வேணாம். வடை கருகிடும், உள்ளே வேகாது. இதே மாதிரி இந்த கலரில் எடுங்க. நீங்கள் வந்து மேலே கொஞ்சம் வெந்த பிறகு தான் நீங்கள் வந்து திருப்பியே போடணும். இந்த மாவு வந்து நீங்கள் வந்து வடை தட்டும் போது இலையிலையும் தட்டி எடுப்பாங்க, சில பேர் டம்ளரில் வச்சு போடுவாங்க. நான் கையிலே வந்து உருட்டி ஒரு கையில் வந்து ஒரே கையால் நான் போடுறேன். சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு. உளுந்து வடை, மெது வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.